வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. வெல்கம் டு ரசிலிங் கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ரசில்மினியாவில் ரோமன் டேன்ஸை வீழ்த்தி அன்டிஸ்பியூட் WWE யூனிவர்சல் சாம்பியன் ஆகிய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாத 10 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு, கமெண்ட்ஸ், முக்கியமான லைக்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூடுச்சுன்னா அடுத்து ரோமன் டேன்ஸை பற்றி, சித்தோன்ஸை பற்றி, சிஎம் பங்கை பற்றி ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா டாப் 10 உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸ் எல்லாரையும் பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் லைக் பண்ணி நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா நண்பா? நண்பா, தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துருக்கு. எது எதுக்கோ விஷ் பண்ணுறோம், நம்ம தமிழ் மொழி விஷ் பண்ணாமல் இருக்கணுமா? விஷ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டோம்ல. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசிங் சைக்கிள் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற ஃபேட்ஸு உங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கலாம். கோடி ரோட்ஸ் வந்து அங்கே அப்பா போகிறனாத்தையும் ஃபேமிலி போகிறனாத்தையும் ரொம்பவே நல்லா பேசுவார்ல. ஆனால் இவர் சரியான ஒரு குடியாரன். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி அடிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பேர்லேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சரக்கு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதில் அவங்க அப்பாவுடைய சிம்பிள், இவருடைய சிம்பிள், அமெரிக்க நைட்மேர் விஸ்கின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுகான பாடங்களை விற்கிற ஒரு தொழிலை பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை மூலயமா ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்மளுடைய கோடி ரோட்ஸு. எவ்வளோ பெருமையான விஷயம் பார்த்தீங்களா, ஆல்கஹாலிக் விற்கிற ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கூட அவங்க அப்பா பேரை தான் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா WWE சரி AEW சரி ரெஸ்லிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சரக்கடிச்சிருக்கிறாராம். WWE பார்த்தீங்கன்னா இதனால் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 2023 பார்த்தீங்கன்னா இவரும் ஜே உசவும் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. வின் பண்ணிவிட்டு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஜே உசவ் பயங்கரமாக உளறிருக்காரு. கோடி ரோட்ஸ் காமெடி தனமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்னடா வழக்கத்து மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, கோடி ரோட்ஸும் சரி ஜே உசவும் சரி பயங்கரமாக சரக்கடிச்சிருக்கிறானுங்க. WWE பனிஷ் பண்ணும் விதமாக ஒரே வாரத்தில் டாக் டீம் டைட்டில் தோக்க வச்சுட்டானுங்க. இது மட்டும் இல்லை, கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிட்டு ஸ்மோக் பண்ணுவார், தண்ணி அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஃபேட் நம்பர் 2, நம்ம கோடி ரோட்ஸு ரெஸ்லிங் கெரியரில் ஒருத்தரை பார்த்து பயங்கர இன்ஸ்பயர் ஆகி தான் WWE வந்தார், ஒருத்தரை பார்த்து தான் படம் நடிக்கவும் போனார். அந்தளவுக்கு அவர் ஒரு இன்ஸ்பயராக பார்த்தீங்கன்னா தான் மனசில் வச்சுருக்காரு. அப்படி யாருப்பா கோடி ரோட்ஸோடைய இன்ஸ்பயர்னு கேட்டிங்கன்னா ராக் தான். இதை WWE பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருப்பார் நம்ம கோடி ரோட்ஸு, நான் எப்போவுமே வந்து ராக்கோட ஃபேன் தான், தீவிரமான ரசிகன் தான், சின்ன வயசில் ராக்கோட மேட்செல்லாம் பார்த்து விசில் அடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காகவே பேசியிருப்பார். ஸோ ஸ்டோரிலேனுக்காக ராக்கை எதிர்கொண்டார், ராக்கு கூட சண்டை போட்டார் அப்படிங்கிறத தாண்டி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கோட தீவிர ரசிகன். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு. எஸ், அவங்க அண்ணன் காலேஜ் படிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸுக்கும் சரி அவங்க அண்ணனுக்கும் சரி கிட்டத்தட்ட 18 வயசு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 43 வயசில் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையை பார்த்துருக்கிறாரு, ரெண்டாவது பிள்ளையான கோடி ரோட்ஸை. அதனால தான் அண்ணன் தம்பிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 வயசு டிஃபரன்ஸ். அதாவது ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் எந்த அளவுக்கு வயசு டிஃபரன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், யாரா வந்து 18 வயசு 19 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு. சில பேர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த யுகத்தில் தான் சொன்னேன், சரிங்களா? ஆல் எலைட் ப்ரோ ரெஸ்லிங் இந்த கம்பெனி உருவாக்கினது கோடி ரோட்ஸ் தான். அதாவது ஆலியன் அப்படிங்கிற ஷோ ஆரம்பித்தாங்க, அது சக்ஸஸ் ஆச்சு. அது எலைட் பிரதர்ஸும் சேர்ந்து கோடி ரோட்ஸும் சேர்ந்து நடத்துனானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல் எலைட் ப்ரோ ரெஸ்லிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு ஃபவுண்டர் தேவைப்பட்டது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தேடி போனது சையத் அலிகான். சையத் அலிகான் வந்து ஒரு பாகிஸ்தான் நாட்டுக்காரர், அவர் பேரில் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட் போர்ப்பு CEO எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் பேரில் ஆரம்பித்தாங்க. கோடி ரோட்ஸும் பார்த்திங்கன்னா கம்பெனி நல்லா கொண்டு போனார். ஆனால் அவருடைய பையனான டோனிகானுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுனால தான் பையன் கம்பெனி நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் பேரை எழுதி விட்டுட்டாரு. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா டோனிகான் வந்து கோடி ரோட்ஸை நிறைய விஷயங்களில் மொக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கோடி ரோட்ஸ் உருவாக்கின கம்பெனிலேயே அவரோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியல, அதாவது அவங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் ராஜா மாதிரி இருந்தவர் AEW ஒரு ரெஸ்லராக சண்டைப்படணும் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா AEW விட்டு ரிலீஸ் ஆகி WWE போயிட்டார். முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் காரணம் டோனிகான் தான், அவன் மட்டும் வராமல் இருந்தான் இன்னும் AEW இருந்த நபர் கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியரை விட்டுட்டு ஹாலிவுட் கெரியருக்கு கொஞ்ச நாளுக்கு போனார். ராக் மாதிரி, அதாவது அவர் இன்ஸ்பயர் ராக் மாதிரியே ஹாலிவுட்டில் பெரிய நாயகன் ஆகணும், பெரிய சம்பாதிக்கணும், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு கிடைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா விருதி தான். ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார், ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கன் போடுற கேரக்டர் மாதிரி சில சில சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணார். ஆனால் எதுவுமே கோடி ரோட்ஸுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் 2 வருஷத்தில்
மீண்டும் ரெஸ்லிங் கரியருக்கு வந்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய ரெஸ்லிங் கரியர் ரொம்பவே சக்ஸஸ் ஆச்சு. அமெரிக்க நைட்மேர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இது நாள் வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறாரு. ஆண்டி அட்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு டபிள்யூபிள்யூ மேட்ச் நடந்தது. அப்போ லெகசியில் இருந்து தானே போனார். லெகசியில் லீடர் ராண்டி அட்டன் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார் ராண்டி கோடிக்கிட்ட, நீ ஒருவேளை என்கிட்ட இருந்து டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை, இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்தது, ஸோ அதில் நீ ஒருவேளை என்கிட்ட இருந்து டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுட்டால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பட்டிஸ்டா மாதிரி உன்னை தூளில் தோக்கி வச்சு கொண்டாடுவேன். தோளில் தூக்கி வச்சு கொண்டாடும் போது கண்டிப்பாக நான் பட்டிஸ்டா மாதிரி கீழே போட்டு உன்னை பழி வாங்கவே நினைக்காத, நான் அந்த புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. பட் ஆனால் என்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன்னா நான் வருத்தப்பட மாட்டேன், தூக்கி வச்சு கொண்டாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து தோற்று போயிட்டாரு. பட் ஆனால் ஆஃப்டர் 15 வருஷத்துக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் வந்து இதே மாதிரி டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது சேம் இதே ராண்டி அட்டன் தான் அன்றைக்கி சொன்னார்ல தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன்னு, தோளில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார். அப்படியே ஒரு பார்வை பார்த்துருப்பா இருப்பாருங்களேன், அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கு. ஏபி ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ் ஆகும் போது டோனி கான் இல்லை, அப்போது ஜான் மார்க்ஸ்லி மற்றும் ஒரு சில ரசலஸை சேர்த்துக்கிட்டு டபிள்யூபிள்யூக்கு நெகட்டிவாக கோடி ரோட்ஸ் நிறைய பண்ணார். ஃபக் சிம்பிள் காட்டுறது, கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சோட இன்ட்ரோலையே அவரை உடைக்கிறது, மற்றும் ட்ரிபிள் ஹெச் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பேரை டேமேஜ் பண்ணுறது, அவருடைய இன்ட்ரோ அவருடைய ஸ்டைல் எல்லாத்தையுமே கலாய்ச்சி தருவார். ஆனால் இதே ட்ரிபிள் ஹெச் தான் டபிள்யூபிள்யூக்கு வந்ததுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் வந்து வேல் சாம்பியன் ஆகியிருப்பார். வேல் சாம்பியன் ஆன உடனே கோடி ரோட்ஸுக்கு குச்ச உணர்ச்சியான்னு தெரில, ஸ்கிரிப்டே மீறி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். சாம்பியன் ஆனோடனே இதுக்கெல்லாம் காரணம் வந்து ட்ரிபிள் ஹெச் தான், அவர் கையால் தான் இந்த சாம்பியன்ஷிப் வாங்குவேன் சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச்சை ரசல் மினியில் வர வச்சு அவர் கையால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பார். குற்றம் உள்ள நெஞ்சி குறுகுறுக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்கியிருக்காருன்னா ட்ரிபிள் ஹெச் வேறு லெவல்யா, மனசில் எந்த விதமான நெஞ்சகமும் இல்லாமல் திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தாருல. ஸ்டார்டஸ் கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி டபிள்யூபி வந்து ஸ்டார்டஸ் கேரக்டரில் ரெஸ்லிங் பண்ணதுனால தான் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி ரிலீஸ் பண்ணாங்க. டபிள்யூபி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட கடுப்பில் இருந்ததுக்கு காரணம் வந்து ஸ்டார்டஸ் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டஸ் கேரக்டரோட ஐடியா கோடி ரோட்ஸ் உடையது, பட் ஆனால் அதை பெருசாக காட்டுவாங்கன்னு நினச்சாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டஸ் அண்ட் கோல்டஸ் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து டாக் டீமாக தான் காட்டினாங்களே தவிர்த்து தனித்தனியாக ரெண்டு பேரையுமே தனித்துவமாக காட்டலை. ஸோ அதனால தான் ஸ்டார்டஸ் கேரக்டர் பண்ண மாட்டேன், வாய்ப்பு கிடைக்காத கம்பெனியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதர் ரசனிங் கம்பெனிக்கு போனார் நம்ம கோடி ரோட்ஸ். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், அதாவது இப்போ சொல்கிறாரில்ல ஃபினிஷ்டர் ஸ்டோரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2013 இவரையும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆக்கலாம், அவங்க அப்பா மாதிரி இவரையும் ஆக்கி ஒரு பெரிய ட்ரீமாக நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ப்ளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா. பட் ஆனால் அப்போதைக்கு இருந்த ட்ரிபிள் ஹெச் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ட்ரிபிள் ஹைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்போ இது நல்லா இருக்காது, அது மட்டும் இல்லாமல் டேமியன் சாண்டா வந்து மனித பேங்கை வின் பண்ணி அவர் ஹெவி சாண்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டேமியன் சாண்டா கிட்ட மனித பேங்கை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் தான் மனித பேங்கை வின் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில செய்திகள் இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை கோடி ரோட்ஸே மனித பேங்கை வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த நேரத்தில் ஜான்சன் ஹெவி சாம்பியனாக இருந்தார், கேஷ் இன் பண்ணி சாம்பியன் இருப்பாரா? அப்போவே சாம்பியனாக இருந்திருந்தால் ஏடபிள்யூ அப்படிங்கிற கம்பெனி உருவாயிருக்காதுல்ல. ஏடபிள்யூ அப்படிங்கிற பேருக்கு பதிலாக கெனியுமகா இ அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்கும் போல இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸோட இடத்துல கெனியுமகா இருந்திருப்பார். கோடி ரோட்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றது டபிள்யூபிள்யூவில் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆலின் அப்படிங்கிற ஒரு எபிசோடு உருவாக்குனார்ல, அதில் இந்த ட்ரிபிள் ஹே கம்பெனி இருக்குல்ல, அலூன் செலிபிரேட் கம்பெனி, ஸோ அதில் இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை க்ரௌடு மத்தியில் கிட்டத்தட்ட 20,000 க்ரௌடுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். ஸோ அதுதான் ஒரிஜினலி கோடி ரோட்ஸோடைய ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் மூமெண்ட் ரசிகர்கள் மத்தியில். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மூமெண்ட்டாக இப்போ டபிள்யூபிள்யூவில் கிடச்சிருக்குது. அவருக்கு ஏடபிள்யூவில் கிடச்சதில்லை, பட் ஆனால் நம்ம ஆர்ஓஹெச் கம்பெனியில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாரு கோடி ரோட்ஸ். இந்த தொகுப்பு பிடிச்சிருந்தனால